வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரி மாடி தோட்டத்தில் வச்சுருக்க கொய்யா செடியை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பிளாக் கொய்யா, கருப்பு கொய்யான்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம 22 இன்ச் பாட்டில் வச்சுருக்குறோம். இது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி மாடி தோட்டத்துக்கு தேவையான உரக்கலவை இதில் பயன்படுத்தியிருக்கிறோம். செம்மண், எரு, தேங்காய் நார் பயன்படுத்தியிருக்கோம். அதே மண்புழு உரமும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி கடற்பாசி உரமும் இதுக்கு பயன்படுத்திட்டு வரோம். அதனால தான் செடி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதத்தில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் பூக்கள் இருக்க கூட பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன பிஞ்சுகள் நிறையா வருது, பூக்களும் வருது. இது பூ பார்த்தீங்கன்னா, இது பக்கம் காய்கள் கூட இருக்குது, இந்த இருக்குது பிஞ்சுகள் காய் எல்லாமே இருக்குது. அதுமாரி மேல் பகுதியில் ஒரு பழம் கூட இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இது ஆப்பிள் கொய்யானு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதுவுமே பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் கொய்யான்னு சொல்கிறாங்கன்னா அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு கலரில் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய பழமும் நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். அதனால் அது மாதிரி சொல்லுவாங்க. இந்த செடிகள் வந்து மாடி தோட்டத்துக்கு வளர்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு செடி. பொதுவாக மாடி தோட்டத்தில் நம்ம கொய்யா செடி பராமரிக்க ரொம்ப ஈஸியானது. நம்ம அடிக்கடி பழம் சாப்பிட்றதுக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் கொய்யா பயிரிடும்போது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. நம்மகிட்டே ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. இந்த எல்லா ரகமுமே சிறந்த ரகம் தான். மாடித்தோட்டத்தை பொறுத்தளவு இந்த 10 ரகங்களுமே நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த செடியில் இருக்கக்கூடிய நம்ம பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணும்போதே தெரியுது உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் பீட்ரூட் கலரில் இருக்குங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே பீட்ரூட்டை கட் பண்ணும்போது எப்படி அந்த கலரில் அந்த இது வழிபடுமோ அதேமாதிரி தான் பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். அதேமாதிரி அதனால தான் அது பீட்ரூட் கொய்யான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதில் விதையே ரொம்ப கம்மி. விதை வந்து சொல்கிற அளவுக்கு விதையே இல்லை, 1-2 விதை தான் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சதைப்பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சின்னதாக கட் பண்ணி காமிக்கிறேன். இதுமாதிரி தான் இருக்கும். இது நல்லா பராமரித்ததுனால நல்ல பெரிய சைஸாக வந்திருக்கு. இப்போ நல்ல உரங்களை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா இதுமாரி பெரிய பழங்களாகவே நிறையா காய்க்கும். இதேமாதிரி காய்க்கிறதுங்கிற இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது நம்ம பழம் பறிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய வயசாகும்போது அதனுடைய ஏஜ் அதிகமாகும்போது நிறைய பழங்கள் இதிலேருந்து கிடைக்கும். இந்த பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பழம் ரொம்ப இனிப்பாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அதாவது நம்ம டேஸ்ட் எப்படின்னா நம்ம அந்த பாதாம், நாட்டு பாதாம் மரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய காய்கள் ஒரு தோற்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு தோற்பு தன்மையும் இருக்குது. டேஸ்ட்டு அந்த அதுவும் அந்த பீட்ரூட்டு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு கலவையாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த பிளாக் கொய்யா செடியினுடைய சின்ன செடிகளும் கிடைக்குது நம்மகிட்ட. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஹைட்டில் கூட கிடைக்குது. அதே மாதிரி இதுவுமே காய்க்கிற ஸ்டேஜில், அதாவது காய்ச்ச செடிகள் கூட ஒரு 8 அடி 10 அடி உயரத்தில் கூட பெரிய செடிகள் கூட நம்மகிட்ட இருக்குது. இந்த மாதிரி செடிகள் தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841986400 என்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.